வணக்கம். தற்பொழுது சுழற்சியானது, அதாவது நேற்று இரவு நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவி வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரமடைந்து தற்பொழுது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் தெற்கு இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. நாம் எதிர்பார்த்ததை விட முன்பாக அது வலுவடைந்திருக்கிறது. தற்பொழுது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை அது எட்டிவிட்டதனால் நாம் எதிர்பார்த்ததற்கு முன்பாகவே அது வட வடகிழக்கு திசையில் நகர முற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. அதாவது அடுத்த ஒரு 48 மணி நேரத்திற்கு அது வந்து வட வடகிழக்கு திசையில் நகரும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா 24 வாக்கில் அது அதனுடைய திசையை தென்மேற்காக மாற்றிக்கொண்டு இலங்கையின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர முற்படும். அதன் பிறகு 25 அல்லது 26 வாக்கில் அது குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியாக ஊடுருவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு சுழற்சியாக குமரிக்கடல் பகுதிகளை அது எட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தமிழக தென் மாவட்டங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அது எவ்வளவு நெருக்கத்தில் கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலை கொள்கிறதோ அந்த அளவிற்கான மழையை நம்ம தென் கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாங்க, அது ஒரு டிப்ரெஷனாக உருவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அடுத்த ஒரு 48 மணி நேரத்திற்குள்ளாக இருக்கிறது. அதாவது அது மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை அடைந்து அது வந்து வட வடகிழக்கு திசையில் நகர முற்படும். ஒரு கட்டத்தில், அதாவது 24 வாக்கில் அது அதனுடைய நகரும் திசையை மாற்றிக்கொண்டு தென்மேற்கு திசையில் இலங்கையின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரும். அதன் பிறகு அது வந்து இலங்கையை கடந்து குமரிக்கடல் பகுதிகளை அடையும். இப்போ இந்த பீரியடில், அதாவது 24 வாக்கில் அது திசையை மாற்றிக்கொண்டு இலங்கையை நெருங்கும் பொழுது 25 மற்றும் 26 இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நம்ம இலங்கையினுடைய நிலவரத்தை பார்க்கும் பொழுது இந்த சுழற்சி இலங்கைக்கு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது. அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் வந்தோம், பதிவும் வந்து செய்திருந்தோம். அங்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கேற்றவாறு உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள். 25 அல்லது 26 வாக்கில் இலங்கையில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொழும்பு மாதிரியான பகுதிகளில் கூட கனமழைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. சரி, தமிழகத்தினுடைய நிலவரத்திற்கு வாங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக டெல்டா மாவட்டங்களில், அதே போல் தென் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கிறது என்பதை போல் நேற்று பதிவு பண்ணியிருந்தீங்களே, இப்போ அதனுடைய நிலவரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாங்க, மழை வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட முன்பாகவே இந்த சுழற்சி தீவிரமடைந்து விட்டது. அதனால் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நெருக்கத்தில் அது வரல. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம்னாக்கா அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கத்தில், இப்போ நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடம் வரைக்கும் வந்து அதன் பிறகு அது வந்து வட வடகிழக்கு திசையில் நகரம் முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்துருந்தது அதுதான். பட் நம்ம எதிர்பார்த்ததை விட அது முன்பாகவே வலுவடைந்து இப்பொழுதே பார்த்திங்கனாக்கா அது வந்து வடக்கு திசை நகர்வை எட்ட தொடங்கி இருக்கிறது. ஆகையினால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அது வட வடகிழக்கு திசையில் தான் நகரம் முற்பட போகிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது. ஆகையினால் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகலாம். இலங்கையினுடைய வடகிழக்கு கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முல்லைத்தீவு மாதிரியான பகுதிகளில், திருகோணமலை முல்லைத்தீவு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. குறிப்பாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கூட அந்த பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்க இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கலாம். ஏன்னா கிழக்கு திசை காற்றானது மிக சிறப்பாக இலங்கையில் ஊடுருவி வருகிறது. அதனால் வந்து மழை வந்து பதிவாகும். தமிழகத்தினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழக டெல்டா மாவட்ட பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகலாம். குறிப்பாக நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம். மானாமதுரை கமுதி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில், சிவகங்கை மானாமதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஒரு இரு இடங்களில் மழை பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான விளாத்திக்குளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில்
விளாத்திக்கோலம் மற்றும் அருப்புக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல தான் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். அந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. இப்போ என்று ஒரு வலுவான மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு இல்லையா, அது வந்து 24 தேதி வாக்கில் திசை மாறி வரும்பொழுது அதனுடைய வெளிப்புற பகுதியானது தமிழகத்தில் விழுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் வலுவான மழை வந்து பதிவாகலாம், காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படலாம். குறிப்பாக புலிக்கேட்டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கூட காற்றின் வேகம் வந்து அந்த நேரத்தில் வந்து அதிகரிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், அந்த சுழற்சி எந்த மாதிரி நகருதோ அதற்கு தகுந்த மாதிரி மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் 24 தேதி மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் பிறகு இலங்கையில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் வந்து 25 தேதி வாக்கில் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன். அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்கள் மேற்கு மற்றும் மேற்குள் மாவட்டங்களிலும் அந்த சுழற்சியானது குமரிக்கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது, மாலத்தீவுகள் கடல் பகுதிகளிலேயோ அல்லது அரபிக்கடல் பகுதிகளையோ நோக்கி அது நகரும் பொழுது மழை வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதையினால் அந்த சுழற்சி நிச்சயமாக தமிழகத்திற்கு பெனிஃபிட் வழங்கும் அப்படிங்கிறதால மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன, அது இப்போ கொஞ்சம் முன்கூட்டியே தீவிரமடைந்ததுனால் ஒரு நாள் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டிலேன்னு கூட சொல்ல முடியாது, முன்கூட்டியே அது தீவிரமடைந்து வட வடகிழக்கு திசை நகர்வை எடுத்ததுனால் அது ரொம்ப க்ளோஸாக வரல, இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் வரல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில். அதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா 24 தேதி வாக்கில் அது திசை மாற தொடங்கி 25-26 தேதி வாக்கில் அது இலங்கையை அடையும். 25 தேதி வாக்கிலேயே பார்த்திங்கனாக்கா நமக்கு தென் மாவட்டங்களில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு இந்த முறை மழை வாய்ப்புகள் உண்டு இந்த சுழற்சியினால். அதை நான் இங்கே உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தென் மாவட்ட நண்பர்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சுழற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, நிச்சயமாக இந்த சுழற்சி பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அவ்வளோதான் தொடர்களை, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம், ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.